Next, we are going to do part 206, 14th sum, the vertices of the triangle. 3 vertices kuduthirukke. Find the equation of straight line along the altitude from the vertex B. Vertex B il irundhu varayakoodiya altitude. Altitude means it makes 90 degree with the base AC. So, appa AC touch pannum. Attitude அப்படிங்கிறப்ப ரெண்டு ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இப்ப சொல்யூஷன் போடுறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. இந்த மூணு வேர்டஸ் இருக்கு இல்லையா, அதுல உச்சி புள்ளிகள் எனில் பி வழியாக வரையப்படும் செங்குத்து கோட்டின் சமன்பாடு. அப்ப பி வழியாக வரையப்படும் செங்குத்து கோட்டின் சமன்பாடுனா ஏசியினுடைய ஸ்லோப் நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். First you want to find AC in சாய்வு. அடுத்தது அந்த செங்குத்து கோட்டின் சாய்வு. செங்குத்து கோட்டின் சாய்வு ஆட்டிடியூட், ஆட்டிடியூடினுடைய சாய்வு. காரணம் என்னன்னா செங்குத்து கோடுனாவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எம்என் கண்டுபிடிச்சப்படு இமீடியட்டா எம் டூவும் கண்டுபிடிக்கணும். இணையோடு அப்படின்னாலும் எம் ஒன்னு எம் டூ கண்டுபிடிக்கணும். பட் எம் டூ என்ன வருது, எம் ஒன் என்ன வருதோ அதே ஆன்சர் தான் எம் டூ இணையோடு அப்படிங்கிறப்போ. செங்குத்து கோடு அப்படிங்கிறப்ப எம் டூ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும், மைனஸ் ஒன் பை எம் ஒன். இந்த ஃபார்முலா வச்சு எம் டூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசியின் சாய்வு, அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது செங்குத்து கோட்டின் சாய்வு. செங்குத்து கோடு அப்படின்னு வந்தாவே ரெண்டு சாய்வு எம் ஒன் எம் டூ ரெண்டும் கண்டுபிடிக்கணும். அடுத்து நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஈக்குவேஷன், தட் மீன்ஸ் சமன்பாடு. எதனுடைய சமன்பாடு, செங்குத்து கோட்டினுடைய சமன்பாடு. அப்போ ஒரு சாய்வு இருக்கும், பிங்கிற ஒரு புள்ளி கொடுத்துருக்கு. அப்ப சாய்வு புள்ளி வடிவம் y minus y1 சமம் m bracket x minus x1. சோ இந்த சமன்பாட்டுக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணுவோம், சாய்வு புள்ளி வடிவம் நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு நம்ம மனசுல வச்சுட்டு இப்ப இந்த சமம் வந்து போடும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏசியின் சாய்வு. சோ ஏசியின் சாய்வு பாருங்க, y2 minus y1 by x2 minus x1. A, C எடுத்து தனியா எழுதிக்கலாம். A என்ன கொடுத்திருக்கு, 2 comma minus 4, then C minus 1 comma 5. So to y2 எது, இது x1 y1 x2 y2. So y2 equal to 5 minus y1 minus 4 by x2 minus 1 minus 2. நீ கவனமா வச்சுக்க வேண்டியது ஃபார்முலால ரெண்டு மைனஸ் இருக்கா, அப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணதுலயே ரெண்டு மைனஸ் இருக்கான்னு பாத்துக்கணும். இந்த மைனஸ் இந்த மைனஸ் ஃபார்முலால வர மைனஸ், இது கணக்குல வரக்கூடிய மைனஸ் ஈக்குவல் டு மெனி டைம்ஸ் வி டோல்ட் இந்த மைனஸ் இங்கே மைனஸ் இருந்தா என்ன வரும், பிளஸ் பிளஸ் 4 பை ரெண்டுமே மைனஸ் இருக்கு. ரெண்டுமே மைனஸ் வந்து என்ன பண்ணலாம், ஆட் அண்ட் புட் மைனஸ் 5. சோ மைனஸ் 3. சோ 5 பிளஸ் 4 9 பை மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 3. நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் எம் டூ. செங்குத்து அப்படின்னாவே எம் டூ கண்டுபிடிக்கணும். செங்குத்துவா இருந்தாலும் சரி இணையா இருந்தாலும் சரி எம் டூ கண்டுபிடிக்கணும். பாருங்க என்ன, மைனஸ் 1 பை எம் 1. சோ மைனஸ் 1 பை மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 பை 3. சோ இப்ப நமக்கு சாய்வு எம் டூ தான் எடுத்துக்கணும். சாய்வு தெரியும், பிங்கிற புள்ளி என்னன்னு கொடுத்துருக்கு, 3,3. சோ பாயிண்ட் தெரியும், சாய்வு தெரியும், நம்ம ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நேர்கோட்டின் சமன்பாடு பாருங்க. ஏற்கனவே நம்ம அடிக்கடி அதை சொல்லி பார்த்து பார்த்தாதான் y மைனஸ் y1 சமம் m பிராக்கெட் x மைனஸ் x1.
இந்த எக்ஸும் ஒய்யும் எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியேதான் இருக்கணும். ஒய் ஒன்னுக்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்றோம். இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன். ஸோ த்ரீ ப்ராக்கெட் ஒன் பை த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். நவ் டேக் த்ரீ இன்சைட் சர்ஜிசைட் ஈக்குவல் டு ஒன் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ த்ரீ பை மைனஸ் நைன் ரெண்டுக்கும் கொண்டு வரணும். ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ. இங்கே நீ கவனமாக இருக்க வேண்டியது, ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். அந்த சைன் சேஞ்ச் இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. தட் மீன்ஸ் இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ண கூடாது. அப்போ இது நெட்டி ஒன் பண்ணு, இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எது சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம், இதுதான் சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை ரவுண்ட் பண்ணிக்கேன், இது அப்படியே இருக்கும். எக்ஸ் மைனஸ் த்ரீ. சப்போஸ் இங்கே மைனஸ் இருக்குதுன்னு வை, இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ, இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் த்ரீ ஒய் தென் பிளஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நவ் த ஆன்சர் இஸ் செங்குத்து கோட்டின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நாம் செக் த ஆன்சர் ஃபார் தி எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது. தேங்க்யூ.